அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலாஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலாஹ். வ அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு இரண்டு விதமான தேவைகள் இருக்கின்றன. முதல் வகை அவசியமான தேவை, அவை நிச்சயம் மனிதன் வாழ்வதற்கு வேண்டும், அவை இல்லை என்றால் வாழவே முடியாது என்ற நிலையிலே உள்ளவை அவசியமான தேவைகள். இன்னொரு வகை தேவைகள் இருக்கின்றன, அவை அவசியமற்ற தேவைகள், கிடைத்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் வாழ முடியாது என்கிற அளவிற்கு நெருக்கடி எல்லாம் ஏற்படாது, அப்படிப்பட்ட தேவைகள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், சுவாசிப்பதற்கு தேவையான காற்று, பருகுவதற்கு தேவையான நீர், முதுகு நேராக நிற்பதற்கு தேவையான உணவு, மானத்தை மறைப்பதற்கான உடை, வெயில் குளிர் இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான கூரையின் கீழ் உள்ள ஒரு தங்குமிடம், இவையெல்லாம் மனித வாழ்க்கைக்கான அவசிய தேவைகள். உபரியான தேவைகள் என்று சில இருக்கின்றன. குளிர்ந்த நீர், நீர் அவசியம். குளிர்ந்த நீர் என்பது கிடைத்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் வாழ்க்கை ஒன்றும் வீணாகி போய்விடாது. குளிர்சாதன வசதி கிடைத்தால் பரவாயில்லை, இல்லை என்று சொன்னால் அதனால் வாழ்க்கை வீணாகி விடுமா? அப்படி அல்ல. இவையெல்லாம் தேவைகள் தான், ஆனால் அவசியமற்ற தேவைகள். இப்படி இரண்டு வகையாக மனித வாழ்க்கைக்குரிய தேவைகளை நாம் பிரித்து அறிந்து கொள்ளலாம். அதிலே முதல் வகையான தேவைகள் என்று சொல்லுகிறோமே, அதில் ஒன்று மனிதன் வாழ்வதற்கான ஆரோக்கியம். ஆரோக்கியம் மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வீணாகிவிடும். ஆனால் அதிகமான மனிதர்களிடம் அது தொடர்பான விழிப்புணர்வு போதிய அளவிற்கு இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதிலும் இஸ்லாமிய சமூக மக்களிடம் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஆரோக்கியம் என்றால் என்ன, ஆரோக்கியம் என்பது பொதுவாக மனிதர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, அதற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, ஆரோக்கியத்தின் வகைகள் என்னென்ன, அவற்றை பேணாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இது தொடர்பான விஷயங்களைத்தான் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக ஆரோக்கியம் என்ற தலைப்பின் கீழ் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக எல்லோரும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ இல்லையோ அதை விரும்புகிறார்கள். அது மனிதர்களுக்கு மிக அவசியம், எல்லா உயிரினங்களுக்கும் ஆரோக்கியம் மிக அவசியம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை அவசியம் என்று சொல்லாமல் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலாக, மார்க்கத்தின் ஒரு அங்கமாக போதிக்கிறது. அந்த அளவிற்கு மனிதனுக்கு இஸ்லாம் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை நாம் எடுத்துச் சொல்லலாம். புகாரி என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 6412 ஹதீஸில் பார்க்கிறோம். இரண்டு விதமான அருக்கொடைகளை மனிதர்களில் அதிகமானவர்கள் வீணாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இரண்டு வகையான அருக்கொடைகளை வீணாக்கி விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை போதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆரோக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இது இறைவனுடைய அருக்கொடைகளுள் ஒன்று, இது வீணாக்கப்படுவது கண்டனத்திற்குரிய அம்சம் என்று சொல்லும் வகையில் மனிதர்களில் அதிகமானவர்கள் வீணாக்கக்கூடிய இரண்டு அருக்கொடைகளில் ஒன்று ஆரோக்கியம். இது வீணாக்கக்கூடியது அல்ல, வீணாக்க தகுந்தது அல்ல, ஒவ்வொருவரும் பேண வேண்டிய ஒன்று. எந்த அளவிற்கு என்றால் இதை ஒரு அருக்கொடை என்று முக்கியத்துவத்தோடு கூறுகிறார்கள்.
அன்பிற்குரியவர்களே, இந்த ஆரோக்கியத்திலேயே இரண்டு வகையாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தூய்மையை போதிக்கிறார்கள், ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை போதிக்கிறார்கள். அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் தினமும் அதிகாலை எழுந்தவுடன் உங்களுடைய உறுப்புகளை தூய்மை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு தூய்மை செய்யும் பொழுது உங்களுடைய மூக்கில் நன்றாக நீர் செலுத்தி தூய்மை செய்து கொள்ளுங்கள். எழுந்திரிச்ச உடனே ஒலு செஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு ஒலுவிலும் நாம் மூக்கை சுத்தம் செய்கிறோம். அதில் இதை குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், காலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஒலு செய்யும் பொழுது உங்கள் மூக்கை நன்றாக தூய்மை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இரவெல்லாம் ஷைத்தான் அங்குதான் தங்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. புகாரியில் 3295 ஹதீஸில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியுடைய நோக்கம் என்ன? அங்க சுத்தி உறுப்புகளை தூய்மை செய்து கொள்ளுதல் என்பது உடல் ஆரோக்கியத்தை போதிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். மூக்கை தூய்மை செய்து கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொன்னால் அதுவும் உறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செய்தி தான் என்று கடந்து போய்விடலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இரவெல்லாம் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஷைத்தான் உங்களுடைய மூக்குடைய உட்பகுதியில் தான் தங்கியிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். மன ரீதியாக நமக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி, வழிகெடுத்து, நம்முடைய பாதையை மாற்றி, நம்மை தடம்புரள செய்யக்கூடிய ஒரு வேலை ஷைத்தானுடைய வேலை. அவன் குடியிருந்த பகுதியை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக அவனுடைய சேட்டைகளுக்கு சம்பட்டி அடி கொடுக்கும் வகையில், அவனுடைய ஊசலாட்டங்களை புறக்கணிக்கும் வகையில் நம்முடைய ஆரோக்கியம் அமைய வேண்டும் என்று மனரீதியான ஆரோக்கியத்திற்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் பேண வேண்டிய ஆரோக்கியம் இரண்டு வகையானவை. ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், இன்னொன்று மனம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம். இரண்டு வகையான ஆரோக்கியமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி என்பதை அல்லாஹுடைய தூதரின் இந்த உபதேசம் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதில் முதலில் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியங்களுக்கு இஸ்லாமுடைய வழிகாட்டுதல் என்னென்ன, இதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அவற்றை கடைபிடிக்கிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அவற்றையெல்லாம் கடைபிடிக்க இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது என்பதை புரிந்து நாம் இனி நடைமுறைப்படுத்த தயாராக வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான வாழ்விற்குரிய வழி என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த வகையில் உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களில் ஒன்று, நம்மை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவான வழிகாட்டுதலாக இஸ்லாம் சொல்வது என்ன? ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பது தூய்மை. அந்த தூய்மையை கூட எல்லோரும் சொல்லுவதை போன்று இஸ்லாம் சொல்லாமல், நாம் ஏற்கனவே சொல்றது போன்று கொள்கை அடிப்படையிலான உபதேசமாக சொல்லுகிறது. சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு அறிவுரை, அதை பொது அறிவுரையாக சொல்லாமல் கொள்கை ரீதியான, மார்க்க ரீதியான, ஆன்மீக அறிவுரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு சொல்லுகிறார்கள்? அத்தஹரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை என்பது இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள். இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதி. ஒரு மனிதர் தூய்மையில் குறை உள்ளவராக இருக்கிறார் என்றால் அவருடைய இறை நம்பிக்கையில் குறை இருக்கிறது என்பது இந்த நபிமொழியுடைய பொருளாக இருக்கிறது. புகாரியில 328 செய்தியில பார்க்கிறோம், தூய்மையாக இருங்கள் என்ற அறிவுரை சொல்லுவதை கடந்து அந்த தூய்மைக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுக்கக்கூடிய, இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? தூய்மை என்பது இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதி. உங்கள் தூய்மையில் குறை இருக்கிறது என்றால் உங்கள் இறை நம்பிக்கையிலே குறை இருக்கிறது என்கிற அளவிற்கு எச்சரிக்கையூட்டும் உபதேசத்தை முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வகையான வழிகாட்டுதல் தூய்மை தொடர்பாக. இன்னும் ஒரு வகையான சுபை செய்தியாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதருக்கு இறைவனுடைய அன்பு கிடைப்பது என்பது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹுடைய அன்பிற்கு ஒருவர் சொந்தக்காரராக ஆகிவிட்டார் என்றால் உலகில் அதை விட பெரிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பிள்ளையின் மீது பெற்றோர்களுடைய பாசம் அதிகமாக இருக்கிறது என்றால் அதுவே அந்த பிள்ளைக்கு கௌரவம், கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய காலம். சமூகத்தில் பலர் வசிக்கும் பொழுது ஒருவரை மட்டும் மக்கள் மிக உயர்ந்த நிலையிலே வைத்து நேசிக்கிறார்கள் என்றால் அது அவருடைய பெருமை, சந்தோஷத்தின் அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய நிலை. அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால், அல்லாஹுடைய நேசத்திற்கு ஒருவர் உரியவராக ஆகிவிடுகிறார் என்றால் அது எத்தனை பெரும் பாக்கியம். அதற்குரிய வழிகளுள் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிறான் தூய்மையை. 2 அத்தியாயம் 222 வசனம்,
ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் அல்லாஹ யுஹிப்புல் முததஹிரீன், யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைக்க துவங்கிவிட்டது. இந்த அளவிற்கு தூய்மையை சொல்லி தூய்மையின் மூலமாக ஆரோக்கியத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் தூய்மைக்கும் தூய்மையை போதிப்பதன் மூலமாக ஆரோக்கியத்திற்கும் பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. பொதுவாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் எந்தெந்த வகைகளிலெல்லாம் நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முயற்சிக்கலாம், தூய்மையாக இருக்க வேண்டும், அது எந்தெந்த வகைகளில் அதையும் சொல்லி அப்படியெல்லாம் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அருகில் ஒருவர் பயணம் செய்கிறார், நமக்கு அருகிலே உள்ள இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் அசுத்தமானவராக இருந்தால் நம்மால் தொடர்ந்து நிம்மதியாக பயணிக்க முடியாது. என்ன இந்த நாத்தனாருது, இவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டோமே. ஒரு வரிசையில் நிற்கிறோம், மருத்துவமனையிலோ அல்லது ரேஷன் கடைகளிலோ அல்லது டிக்கெட் கவுண்டரிலோ ஏதோ ஒரு இடத்துல வரிசையில் நிற்கும் பொழுது நமக்கு முன்போ அல்லது பின்போ நிற்கக்கூடிய ஒருவர் அசுத்தமான நிலையில் இருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அதனுடைய பாதிப்பு அவருக்கு மட்டுமல்ல அவருக்கு அருகில் இருப்பவருக்கும். இஸ்லாம் போதிக்கிறது, ஆரோக்கியத்தை போதித்து அவரையும் அவரை சுற்றி இருப்பவரையும் நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் குளிப்பது கடமை என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஹதீஸுகளில் விரிவாக, யார் ஜும்மாவுக்காக பள்ளிவாசலுக்கு செல்லுகிறாரோ அவர் குளிப்பது கடமை என்ற வாசகமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விளங்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், குளிப்பதை வாரத்திற்கு ஒரு முறையாவது குளிப்பது கட்டாயம்ங்கிற அளவுக்கு இஸ்லாம் குளியலை போதிக்கிறது. அப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கணுமா, அப்படி கேள்வி அல்ல. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிங்க, நாலு முறை குளிங்க, அது உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைப்பதை பொறுத்து, உங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதை பொறுத்து, உங்கள் வசிப்பிடத்திலே உள்ள சௌகரியங்களை பொறுத்து. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது குளிச்சு சுத்தமா இருங்கப்பா, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு உங்களால் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடாது. குளிக்கிறத ஒரு ஆன்மீக போதனையாக வேற எங்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியுமா? சொல்லுவாங்க குளிச்சு சுத்தபத்தமா இருந்து கடவுளுக்கு பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க. சொல்லுதல் வேறு, அதை கட்டளையாக கொண்டு வருதல் என்பது இஸ்லாம் அந்த அளவிற்கு தூய்மையை சொல்லி தூய்மையின் மூலமாக ஆரோக்கியத்தை சொல்லுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அவசியம் வாரத்துக்கு ஒரு முறையாவது குளித்தே ஆக வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹுடைய தூதர் போதிக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த உபதேசத்தை ஒரு மனிதர் கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூய்மையாக இருப்பார். வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையை புரிந்து என்னுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க நான் தூய்மையாக இருக்க வேண்டும், அதற்கு இஸ்லாம் இப்படி இப்படி எல்லாம் வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டால், அன்பானவர்களே, வாரத்துக்கு ஒரு முறையாவது குளிச்சுட்டு வாங்க. புகாரியில 858வது ஹதீஸ். அதோடு சேர்த்து ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒருவர் தயாராகும் பொழுது அவர் எப்படி தயாராக வேண்டும், தன்னுடைய உறுப்புகளை கழுவ வேண்டும். எப்படி கழுவணும், அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் சொல்லித்தருகிறார்கள், நமக்கெல்லாம் தெரியும். தொழுகைக்கும் தூய்மைக்கும் என்ன சம்பந்தம், அந்த கேள்விக்கெல்லாம் அங்கே பதில் இல்லை. நாமளா கற்பனை செஞ்சு சொல்லிக்கலாம் இது இப்படி அப்படின்னு. தொழுகைக்கு வரும்போது நீங்கள் தூய்மையாகி கொண்டு வாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள், அந்த தூய்மையை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இறைவனை நினைப்பதற்கும் தொழுகையில் சில வாசகங்களை ஓதுவதற்கும் நம்ம ஒழு செய்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் விதமாக இஸ்லாம் தூய்மையை இப்படி இப்படியெல்லாம் போதிக்கிறது. ஐந்து வேளையும் தொழுகைக்காக அவர் தயாராகும் பொழுது தன்னுடைய முகத்தை முழுமையாக கழுவுகிறார், இரண்டு கைகளை முழங்கை வரை கழுவுகிறார், தலைக்கு மசகு செய்கிறார், கால்களை கரண்டை வரை கழுவுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய விரல் இடுக்குகளை எல்லாம் நல்ல தேய்ச்சி கழுவி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், ஆன்மீக போதனையாக தூய்மையை சொல்லி அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டுகிறது என்றால், இதை ஒருவர் கடைபிடித்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வது எந்த அளவிற்கு எளிது. இதற்காக பெரிய சிரமத்தை அவர் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை, மிகப்பெரும் கஷ்டங்களையோ மிகப்பெரும் பொருட்செலவையோ மிகப்பெரிய உடல் உழைப்பையோ மேற்கொள்ள தேவையில்லை. தொழுகைக்கு தயாராகும் பொழுது உறுப்புகளை கழுவி கொண்டால் போதுமானது.
இவ்வளவு எளிமையான வழிகளால் தூய்மையை போதித்து, தூய்மையை போதிப்பதன் மூலமாக இஸ்லாம் ஆரோக்கியத்தையும் போதிக்கிறது என்பதை புகாரியுடைய 160வது ஹதீஸிலே நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, பரவலாக பல் துலக்குதல் இப்பொழுது ஒரு நவீன கலாச்சாரமாக ஆகிவிட்டது. டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, பல வகையான பயன்பாடு, ஒயிட்னிங் தனியாக, கம்ப்ளீட் டென்டல் கேர் தனியாக, இப்படி இப்படியெல்லாம் ஒரு மாயை மக்களுக்கு மத்தியில் விளம்பரமாக ஹெர்பல் டூத் பேஸ்ட் முழுமையாக மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது, ஜெல் வடிவத்தில் தனியாக, டூத் பேஸ்ட் வடிவத்தில் தனியாக, இப்படி இப்படியெல்லாம். அன்பானவர்களே, இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது, பல் துலக்குவதை ஒரு ஆன்மீக போதனையாக, பல் துலக்கிக் கொள்ளுங்கள், அது வாயை சுத்தப்படுத்துகிறது, இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு காரணமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பல் துலக்குதல் பொதுவான சுத்தம்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம், இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது, அது இறை திருப்தியை பெறுவதற்கு காரணமா இருக்குது. நீ சுத்தமா இருந்தா இறைவன் உன்னை நேசிப்பான் என்று ஏற்கனவே சொன்னோம்ல, இங்க நீ சுத்தமா இருந்தா இறைவன் உன் மீது திருப்தி கொள்வான். இப்படி போதிக்கும் பொழுது மனிதன் இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்வான், அதை கொண்டு அவன் இடத்துல ஆரோக்கியம் பேணப்படும். இறை திருப்தி கிடைக்கிறதா, அப்படி என்றால் நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்வேன், அந்த தூய்மையால் ஆரோக்கியம், ஆரோக்கியத்தால் வாழ்க்கை நிம்மதி பெறுகிறது. தொழுகைக்காக ஒலு செய்வதற்கு முன்பு பல் துலக்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. ஒலுவுல பல், ஒலுவுடைய உட்பகுதியில பல் துலக்குவதல்ல, நிறைய பேர் அப்படி வழங்கி வச்சிருக்கிறோம், வாய் கொப்பளிக்கும் பொழுது பல் துலக்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, அவருடைய நடைமுறை பற்றி ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலில் பல் துலக்குவார்கள், பிறகு ஒலு செய்வார்கள். ஒலு செய்யறதுக்கு முன்னாடி பல் துலக்கி நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்பிற்குரியவர்களே, என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று இல்லாவிட்டால், என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லாம இருக்கோங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் ஒலு செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒலுவுக்கு முன்னாடி பல் துலக்கணும்னு சொல்றோமே, அது சுன்னத், செய்யலைன்னா தொழுகை நிறைவேறாது அந்த அர்த்தம் அல்ல, செய்தால் நன்மை இல்லைன்னா குற்றம் எல்லாம் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்றிருந்தால், என் மக்கள் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேனே தவிர, இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன். புகாரியில 7240வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், கடமையாக்கி இருக்கலாமோன்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் தூய்மையை போதிக்கிறது, தூய்மையின் மூலமாக ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை இந்த நபி மொழிகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, மலஜலம் கழித்தால் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும், இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எப்படி தெரியும், மலம் கழித்தால் தூய்மை செய்வார்கள், சிறுநீர் கழித்தால் தூய்மை செய்வது என்பது இஸ்லாமியர்களை தவிர, அதிலும் இஸ்லாமியர்களில் சிலர் கடைபிடிக்கவில்லை, அது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை ஒரு ஆச்சரியமாக, ஒண்ணுக்கு போனாலும் சுத்தம் பண்ணுவீங்களா? அன்பானவர்களே, மலம் கழித்தால் தூய்மை செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள், சிறுநீர் கழித்தால் தூய்மை செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை, தூய்மை செய்பவர்களை ஆச்சரியமாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எந்த அளவிற்கு சொல்லுகிறது, இதையும் ஒரு ஆன்மீக கடமையாக, ஒருவர் தொழுகைக்காக ஒலு செய்திருக்கிறார் என்றால் அவர் சிறுநீர் கழித்தால் அவர் தொழுகைக்கு தகுதியானவராக இல்லை, மீண்டும் ஒலு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 162வது ஹதீஸில் பார்க்கிறோம், நேரடியாக தண்ணியை கொண்டு சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்தால் மண்கட்டிகளை கொண்டு தூய்மை செய்துவிட்டு பிறகு தண்ணீரை கொண்டு தூய்மை செய்தல் இன்னும் முற்றிலுமாக அது தூய்மை பெறுவதற்கான வாய்ப்பாக. இப்பொழுதெல்லாம் நமக்கு மிக வசதியாக இருக்கிறது கழிப்பிடங்கள், வெகு தூரத்தில் ஒதுக்குப்புறமாக சென்று மலஜலம் கழித்து விட்டு பிறகு வீட்டிற்கு வந்து தண்ணீரை கொண்டு தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் அந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதற்கு எளிமையான மாற்று வழிகள், பிறகு தண்ணீரை கொண்டு தூய்மைப்படுத்துதல். இப்படியெல்லாம் தூய்மைக்கு மேல் தூய்மை, தூய்மைக்கு மேல் தூய்மையை போதித்து ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, ஜனாசா, நிக்காஹ், இதை மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு தனி மனிதனும் சந்திக்கக்கூடிய அத்துணை தேவைகளுக்கும் எளிமையான, இனிமையான, பயனுள்ள வழிகளை போதிக்கக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 346வது ஹதீஸ், உதாரணத்திற்கு இன்னும் சில ஹதீஸுகள் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன,
ஃபித்ரத் என்று சொல்லக்கூடிய மரபுகள், இயற்கை மரபுகளை இஸ்லாம் போதிக்கிறது. அவை அனைத்துமே தூய்மைக்கு வழிகாட்டக்கூடியவைகளாக இருக்கின்றன. இயற்கை மரபுகள் என்று சொன்னால் அனைத்து நபிமார்கள் மூலமாகவும் அல்லாஹ் கற்றுத்தந்த பாடம். எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மூலமாக இஸ்லாம் நமக்கு போதித்த பாடங்களுக்கு இயற்கை மரபுகள் என்று சொல்லப்படும். அதிலே உள்ள 11 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே தாடியை வளர விடுதல் என்பதை தவிர மீதமுள்ள 10 விஷயமுமே தூய்மையை போதிக்கக்கூடியதாகவே, நகம் வெட்டுவது, மீசையை ஒட்ட கத்தரிப்பது, மறைவிடத்தில் உள்ள முடிகளை அகற்றுவது, அக்குள் முடிகளை அகற்றுவது, பல் துலக்குவது, வாய் கொப்பளிப்பது, மூக்கை சுத்தம் செய்வது, விரல் இடுக்குகளை தேய்த்து கழுவுவது, ஹத்தனா என்று சொல்லப்படக்கூடிய விருத்த சேதனம். அன்பிற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் சுன்னத் ஹத்தனா என்று சொல்லும்ல, அந்த ஹத்தனா செய்வது, விருத்த சேதனம் செய்வது. இப்படி தூய்மையையே அடிப்படையாக கொண்டு அனைத்து நபிமார்களுக்கும் இறைவன் கட்டளையிட்டதாக மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நகம் வெட்டுறது எந்த அளவுக்கு சாதாரண எல்லாரும் விளங்கி வச்சிருக்கோம், நகத்தெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும், ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதை ஒரு மார்க்க வழிகாட்டுதலாக. மறைவிடங்களில் உள்ள முடிகளையும் நகத்தையும் வெட்டுறது விஷயத்துல 40 நாட்களை கடந்து விட வேண்டாம். அதிகபட்சமா 40 நாளுக்கு ஒரு முறையாவது வெட்டிடணும். அழுக்கு தேங்கி விடாமல் இந்த உறுப்பு, இந்த நகம் வெட்டுவது, மறைவிடங்களில் உள்ள முடி, அக்கள் முடி அகற்றப்படுவதை கொண்டு தூய்மையை போதித்து அதன் மூலம் ஆரோக்கியத்தை இஸ்லாம் போதிக்கிறது. கையை கழுவும் பொழுது, காலை கழுவும் பொழுது அந்த விரல் இடுக்குகளை, அந்த கணுக்களை தேய்த்து கழுவுவது, வாய் கொப்பளிப்பது. அன்பானவர்களை, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் போதித்து மனித சமுதாயத்தை தூய்மையின் பாதையில் அழைத்து சென்று ஆரோக்கியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். கண் ஒரு உறுப்பு, அதை ஆரோக்கியமாக பராமரிப்பது எப்படி? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தர்றாங்க, கண்ணுக்குரிய கடமையை செய்ய வேண்டியது உன் மேல பொறுப்பு. ஒவ்வொரு உறுப்புக்கும் கடமை இருக்கிறது, அது மாதிரி கண்ணுக்குரிய கடமையை நீ நிறைவேற்றணும்பா. 2975வது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில பார்க்கிறோம். அதுக்குரிய ஹக் என்ன? உரிய நேரத்தில் தூங்கணும். அன்பிற்குரியவர்களே, மொபைலை பார்க்கறதுக்காக நம்முடைய கண் பார்வையை நாம் எந்த அளவிற்கு வீணாக்குகிறோம்? தேவை மறுப்பதற்கில்லை. இரவில் நீண்ட நேரம் ஏன் சுபூக் எழுந்திருக்க முடியலை? நைட்டெல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபோன் பார்ப்பது இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல, இஸ்லாமிய கடமையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஃபோன் பார்க்கப்படுகிறது, லேப்டாப் பார்க்கப்படுகிறது, டிவி பார்க்கப்படுகிறது. எத்தனை ஒழுக்கங்கள் பயணத்தில் படிக்க, புத்தக படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு கண் நிபுணர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? குறைவான வெளிச்சத்தில் படிக்காதீங்க, ரொம்ப பொடி எழுத்தா இருக்குதா சிரமப்பட்டு படிக்காதீங்க. பயணத்தில் மூவ் ஆகிட்டே இருக்கிறோம், ட்ரெயினில், பஸ்ஸில், அது மாதிரி பயணத்தில் இருக்கும்போது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் படிக்காதீர்கள், ரொம்ப தூரத்தில் வச்சு படிக்காதீங்க. ஏன் கண் அதற்குரிய கடமைகள் செய்யப்பட வேண்டும்? இஸ்லாம் சொல்லுகிறது, ஒலி ஐனிக்க ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்குரிய கடமையை நிறைவேற்றுப்பா. இதெல்லாம் உடல் சார்ந்து. அன்பிற்குரியவர்களே, உள்ளம் சார்ந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சில விஷயங்களை இஸ்லாம் போதிக்கிறது. அதில் ஒன்று, நம்மால் முடிந்த அளவிற்கு பிறர் பயனடையக்கூடிய வகையில் பிறர் நலன் சார்ந்த செயல்களை செய்து அதன் மூலம் அவர்களை மகிழ்வித்து அதை கொண்டு நாமும் மகிழ்தல், இது மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய வழியாக இஸ்லாம் சொல்லுகிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 95வது ஹதீஸில் பார்க்கிறோம், அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான். ரசூலுல்லாஹ் விரிவாக சொல்கிறாங்க யார் நலம் நாடுறதுங்கிறதெல்லாம், அப்படியே பட்டியல் போடுறாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த சாரம்சம் என்ன? பிறர் நலம் நாடுதல், பிறரை மகிழ்வித்து அதை கொண்டு நாம் மகிழ்தல். ராகிங் இதெல்லாம் நம்ம ஏன் வேணாங்கிறோம்? ஒரு சாரார் மகிழ்வதற்காக ஒரு சாராரை துன்புறுத்துவது, பல முறை சொல்லியிருப்போம் இதுவெல்லாம். பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்தல், இது இஸ்லாத்தில் எப்பொழுதுமே தடுக்கப்பட்டது அல்ல. ஒருவரை வேதனைப்படுத்தி நாம் மகிழ்வது என்றால் அதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கக்கூடியதும் அல்ல. அந்த வகையில் அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான். எப்படிலாம் நலம் நாட வாய்ப்பு இருக்கோ அப்படிலாம் நலம் நாடுவது. அன்பிற்குரியவர்களே, அதே புகாரியில 13வது ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் நீ விரும்பு, அப்பதான் நீ முழுமையான இறை நம்பிக்கையாளன்.
எனக்கு எதை விரும்புவேனோ அதைத்தான் என் சகோதரனுக்கும் விரும்புகிறோம். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக அமையணும்னு நான் விரும்புகிற மாதிரி என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என்னை சார்ந்தவருக்கு, சகோதரன் சகோதரி என்றால் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல மற்றவர்கள், எனக்கு விரும்புவதையும் நான் அவர்களுக்கும் விரும்புகிறோம். அப்பொழுது தான் நான் முழுமையான இறை நம்பிக்கையாளன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னும் சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு எந்த வகையான தொல்லையும் இல்லாத ஒரு சூழல் உருவாக வேண்டும். அதுதான் மூமினுக்குரிய அடையாளம். பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு நிலை, இது சமூக ஆரோக்கியம். தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்காதீங்க. நீங்க சிறுநீர் கழிச்சுட்டு போயிருவீங்க, அது சுத்தமான தண்ணியோ நினைச்சு மக்கள் அதை பயன்படுத்துவாங்கல்ல, அது மாதிரி செய்யலாமா? வேண்டாம். ரெண்டு ஆரோக்கியமும் இருக்கு, சமூக ஆரோக்கியமும் இருக்கு, தூய்மையை பேணக்கூடிய ஆரோக்கியமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சாபத்திற்குரிய விஷயங்களை, இரண்டு விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஒன்று, மக்கள் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடங்களில் மலஜலம் கழிப்பது, மக்கள் பாதையா பயன்படுத்துறாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள்ல அசுத்தம் செய்யறது, இதை ரெண்டையும் தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா சாபத்திற்குரியவர்களாக நீங்க ஆயிடுவீங்க. அந்த மாதிரி செய்தால் அது இறை சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். பிறர் நலனில நீங்கள் குறை வைத்தால் உங்களுக்கு இறைவனுடைய சாபம் கிடைக்கும் என்று பயமுறுத்தி, சமூக ஆரோக்கியத்திற்கு பிறர் நலனை பேணுவதன் மூலமாக மனம் ஆரோக்கியம் பெறுவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு அல்லது ஒரு விதையை ஊன்றி அதை கொண்டு ஏற்படக்கூடிய பயன்களை மனிதனோ பறவைகளோ விலங்குகளோ பயன் பெற்றால் இவன் தர்மம் செய்ததாக இவனுடைய கணக்கில் நன்மைகள் பதியப்படும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி மரம் நட்டால் பயன் கிடக்குங்கிற ஹதீச புகாரில் 1320 செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹுடைய சாபத்தை பெறக்கூடிய செயல்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை முஸ்லீமில் 397 ஹதீஸில் பார்க்கிறோம். தேங்கி நிற்கக்கூடிய இடத்துல சிறுநீர் கழிக்க வேண்டாம், அந்த தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாங்கிறத புகாரியில் 239 ஹதீஸில் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஆரோக்கியத்தை போதிக்கிறார்கள். மனம் உடல் இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பது ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பதை இஸ்லாமிய பார்வையில் அறிந்து கொண்டோம். இவற்றை நடைமுறைப்படுத்தி நாம் ஆரோக்கியம் பெறுவோம், நிம்மதி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.